வெல்கம் டு சரிரைட்டோக் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, கலெக்ஷன் ஏஜென்சிலேருந்து ஒருத்தங்க பேசுகிறாங்க கஸ்டமர் கிட்ட. அந்த கஸ்டமரும் அந்த கலெக்ஷன் ஏஜென்சியும் பேசின உரையாடல் தாங்க கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார், ஆன்சர் பா கால் பண்ணேன் சரிங்களா? சொல்லுங்க சார். பர்சனல் இஎம்ஐ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா சார்? 11,566 ரூபாய். என்ன மந்த் பண்ணீங்க? செப்டம்பர் மந்த் அது சார். எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்க இஎம்ஐ அமௌண்ட்? 11,566 இல்லைங்க சார், இல்லைங்க சார். இப்போ மொரட்டோரியம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருடைய இஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இனிமே வந்து இஎம்ஐ அமௌண்ட் உங்களுடைய இது 11,566. உங்க வாய்ஸ் கட் ஆகுது, புரியல சார் என்ன சொல்றீங்க. என்ன ரீசன் இன்க்ரீஸ் பண்ணீங்க சார்? மொரட்டோரியம் ஐ மீன் இந்த மொரட்டோரியம் வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால அந்த மந்த்துக்கு உண்டான சார்ஜஸ் வந்து எல்லாருடைய இஎம்ஐக்கும் ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணா நீங்க இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணலாம், ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிருக்கு. சோ இந்த மொரட்டோரியம்னால அந்த சார்ஜஸ் வந்து எல்லா மந்த் இஎம்ஐயோட ஆட் ஆயிருக்கு. என்னால கட்ட முடியாது, அந்த அமௌண்ட் எல்லாம் கட்ட முடியாது. கட்ட முடியாத அமௌண்ட் வந்து 10,763 அவ்வளவுதான் சரிங்களா. இன்னும் ஆர்பிஐ வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. நீங்க அதுக்குள்ள வந்து எல்லா மாசம் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியாச்சு, நீங்க எல்லா மாசம் கட்டுங்க, எக்ஸ்டன் வர நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அது வேற கட்ட சொல்றீங்கன்னா காம்பி பைட்டுக்காரன் எழுதி வச்சிருக்கா பப்ளிக்ல, பப்ளிக் பேசலாம். நீங்க தான் எப்படி சொல்றீங்க சார், நீங்க மட்டும் தான் இந்த மாதிரி சொல்றீங்க ஓகேங்களா? எல்லாருக்கும் சரி, என்னோட நீங்க கலெக்ஷன் டீம் தானே, நீங்க நார்மல் ஏஜிங் இதுதானா, ஏஜிங் தானே நீங்க? ஒன் செகண்ட் சார், லைன்ல இருங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ, யுவர் கால் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் சார், விஜயன் சாரா? ஆ சொல்லுங்க. ஹலோ சார், ஆக்சுவலா உங்க இஎம்ஐ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு நீங்க எந்த மந்தாவது ஃப்ரம் மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஏதாவது மந்த்ல மேண்டோரியம் அப்ளை பண்ணி நீங்க பே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐல வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதனாலதான் 11,566 ரூபி. ஓகே மேடம், இப்ப ஆட் பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க எக்ஸ்டெண்ட் ஆகும்ல, இன்னொரு 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்ல, அது எக்ஸ்டெண்ட் ஆகுதா? என்னது எக்ஸ்டெண்ட் ஆகும் சார், புரியல. இப்ப இந்த 6 மாசம் நாங்க கட்டல, 10 டேஸ் ஆ 10 இயர் சார். உங்களுக்கு சார்ஜஸ் அது வரைக்கும் நீங்க பே பண்ணாதனால சார்ஜஸ் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால இதான் உங்க இஎம்ஐ அமௌண்ட் 11,566 கட்ட முடியாதுன்னா சார், ஒரு நிமிஷம் இருங்க.
உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கும் ரீசன் சொல்லியாச்சு, கட்ட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கட்ட முடியாது, என்னோட அக்ரிமெண்ட் காப்பில வந்து 10,000 சவுண்ட் ஸ்டிக்கர். அப்ப எவ்வளவு தான் பே பண்ணுவீங்க? இருங்க, அப்ப எவ்வளவு தான் பே பண்ணுவீங்க நீங்க? அக்ரிமெண்ட் காப்பில எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட் தான் நல்லா பே பண்ணுங்க. நீங்க வாங்குன லோனுக்கு சார், நீங்க வாங்குன லோனுக்கு உங்களுக்கு இப்போ நாங்க அதுதான் 11,566 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் ரீசன் சொல்லியாச்சு, இதுக்கு மேலயும் பே பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம் சார்? என்னால கட்ட முடியாது அவ்வளவுதான். நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது கட்டியா ஆகணும் அப்படின்ட்டுலாம் சரிங்களா? உங்க பேங்க் கிட்ட பேசி என்கிட்ட கால் பண்ணுங்க. நீங்க போனோம் இதை நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த பேங்க்ல இருக்க அந்த கலெக்ஷன் ஏஜென்சி ஆள் வந்து எந்த விதத்துல வந்து கஸ்டமரை ப்ரெஷர் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த கால் மூலியமா உங்களுக்கு கன்ஃபார்மா ஆயிருக்கும். அதோட பேங்கோட கலெக்ஷன் ஏஜென்சி ஆளுங்க வந்து எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நீங்களே பாருங்க. உங்களுக்கு நிறைய பேர் இதுல அவஸ்தப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, நீங்க இஎம்ஐ மொரட்டோரியம் பீரியட்ல நீங்க இஎம்ஐ மொரட்டோரியம் அப்ளை பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து அந்த மொரட்டோரியம் பீரியடு 6 மாசத்துனாலிருந்து நாங்க அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் பாக்கி இருக்குன்னா 16 மாசம் ஆக்கியிருக்கோம். அதுவும் இல்லாம நாங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து போட்டிருக்கோம். என்னன்னா, 16 மாசம் இஎம்ஐ இல்லாம இந்த இஎம்ஐ 10,500 சில்லரை ரூபாய் வந்து 10,500 சில்லரை ரூபாய் கிடையாது. நீங்க வந்து 11,000 ரூபாய் வந்து நீங்க 11,500 சில்லரை ரூபாய் கட்டணும். கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் கூட கட்டணும். அதாவது எதுவும் கட்டணும்னா கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்க 10 மாசம் ப்ளஸ் 6 மாசம் 16 மாசத்துக்கு வந்து 11,000 சில்லரை ரூபாய் கட்டணும்னா எந்த விதத்தில் இது நியாயங்க? எந்த ஒரு மொரட்டோரியம் அப்ளை பண்ணாலும் பிரச்சனை, அப்ளை பண்ணாலும் பிரச்சனை, பே பண்ணாலும் பிரச்சனை. எப்படி தான் வந்து ஒரு லோன் எடுத்து நாங்கள் அவஸ்தப்பட்டுட்டு இருக்குது? இந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாரையும் மாட்டி விட்டுது. சைனாக்காரன்னு சொல்கிறதா இல்லை நம்ம யாருங்க சொல்கிறது? யாரை சொன்னாலும் சொல்லணும்னு அவஸ்தப்பட போகிறது நம்ம தாங்க. ஒரு நியாயம் வேணாமாங்க. ஒரு பேங்க்கில் வந்து சார்ஜஸ் போடுங்க வேணான்னு சொல்ல. நீங்கள் ஆல்ரெடி செக் பவுன் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பார்ட் வெய்வர்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பூசு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தாததுக்கு நாளைக்கு வந்து ரிசல்ட் வருமா இல்லையான்னு ஒரு எதிர்பார்த்துல நிறைய பேர் உக்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்க? இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும், உங்கள் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும், எக்ஸ்ட்ரா இஎம்ஐயும் கட்டணும். எப்படிங்க இதெல்லாம், எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயப்படுது? மக்களுக்கு ஏதேனும் நல்லது பண்ணுவாங்க, ஏதேனும் ஒரு உதவிகரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து பேங்கர் மூலியமாக கலெக்ஷன் ஏஜென்சி மூலியமாக ப்ரெஷர் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் வந்துகிட்டே தான் இருக்குது. இதுலேருந்து வெளியில் வரணும்னா பேங்க்கும் ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் சரி ஏதேனும் விடிவுகாலம் கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஏமாற்றுறது தாங்க முடிய வேண்டியது இருக்கும். ஒருவேளை வந்தால் நல்லாயிருக்கும், வரலனாலும் நம்ம அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எதுனும் பண்ணுங்க. சிபில் ஸ்கோரை பற்றி எந்த வித கவலையும் தேவையில்லைங்க. ஃபியூச்சர் நம்ம லோன் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம சிபில் ஸ்கோரை பற்றி கவலை பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் திருப்பி லோன் வாங்குறதா இருந்தாலும் நீ நான் சிபில் ஸ்கோர் பார்க்கணும், எனக்கு லோனே தேவை கிடையாது, நான் இருக்கிறது கஞ்சோ கூட நான் குடிச்சிட்டு போயிடுறேன், ஆனால் இதுக்கப்புறம் எந்த வித 1 ரூபாய் லோன் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதோ அதே மாதிரி கருத்துங்க என்னுடைய கருத்தும், கஞ்சோ குழு நம்மளே குடிச்சிட்டு போயிடலாம். மற்றபடி இந்த லோன் வாங்க போய் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு அவசப்படுறது ரொம்ப தவிர்க்க முடியாத ரொம்ப பெரும் வேதனைக்கு உள்ளான ஒரு விஷயங்க. நாளைக்காவது பார்க்கலாம் இதுக்கெல்லாம் தீர்வு எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் காலனை கேட்டிருப்பீங்க எந்த நிலைமை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தாங்க எல்லா பேங்க்கரும் கிட்டத்தட்ட இதே தான் பண்ணுறாங்க. நம்மளால் லீகல் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணுறதா இல்லை எப்படி பண்ணுறதே தெரியலிங்க. வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சா கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறும் மருது ராஜேஷ், நன்றி.